இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக இந்த வருஷத்திலேயும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:35 வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பித்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆக்ஸ் சாப்டர் 8:35, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினான். திஸ் மோசஸ் ஹூம் தே ரிஜெக்டட் சேயிங் ஹூ மேட் யூ அ ரூலர் அண்ட் அ ஜட்ஜ் திஸ் மேன் காட் சென்ட் அஸ் போத் ரூலர் அண்ட் ரெடீமர் பை த ஹேண்ட் ஆஃப் த ஏஞ்சல் ஹூ அப்பியர் டு ஹிம் இன் த புஷ். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை எங்களுக்கு முன்பதாக அதிகாரியாக ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டு மறுதளித்த இந்த மோசையை தானே தேவன் இரட்சகனாகவும் மீட்பனாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி தம்முடைய தயவுள்ள சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களை உதாசீனப்படுத்துகிற, உங்களை ஏளனப்படுத்துகிற, உங்களை ஏற்றுக்கொள்ளாத, உங்கள் காரியங்களை அசட்டை பண்ணுகிற, சட்டை பண்ணாத சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் தேவன் உங்களை ஒரு காரியத்தை தைரியப்படுத்துகிறார். எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் நசுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஏளனப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல இரட்சகராகவும் மீட்பனாகவும் உங்களை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகாது என்று தள்ளின கல்லே அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அப்படி என்றால் அடுத்த வார்த்தை இப்படி ஆண்டவர் பதிவு செய்கிறார், அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தராலே ஆகும். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நிச்சயமாக செய்வார். மறுதளித்திருந்த எந்த மோசையை மறுதளித்து ரிஜெக்ட் பண்ணி ஒதுக்குனாங்களோ அதே மோசையை மீட்பனாய் இரட்சகனாய் கர்த்தர் உயர்த்தினார், கனப்படுத்தினார். அதே ஜனங்களுக்கு, எந்த ஜனங்களுக்கு முன்னாடி, எந்த சபைக்கு முன்னாடி, எந்த கூட்டத்துக்கு முன்னாடி, எந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட்டோம் என்று யோசிக்கிறீர்களோ அதே இடத்துல ஜெயத்தின் பிள்ளைகள் அவங்களை நிறுத்துவார். அதே இடத்துல வெற்றியின் பிள்ளைகள் அவங்களை நிறுத்துவார். அதே இடத்துல மேன்மையின் பிள்ளைகள் அவங்களை நிறுத்துவார். அதே இடத்துல ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் அவங்களை நிறுத்துவார். அதே இடத்துல கர்த்தவங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலம் மாற்றுவார். எனக்கு போகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கே, அந்தளவு நான் நோகடிக்கப்பட்டுட்டேன், அந்தளவு நான் அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், அந்தளவு நான் அசிங்கப்படுத்தப்பட்டுட்டேன். போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் முகத்தின் மூலமாக அவருடைய சாயலை வெளிப்படுத்துவார். எந்த தீய சக்திகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக, ஆசீர்வாதமாக, நன்மைக்குரிய பாத்திரமாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட அழகாக இருந்து உங்களை நடத்துவார். தேவனே, இயேசுவின் நாமத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. அற்புதமான தெய்வக்கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. அதிசயமான தேவனுடைய நன்மைகளும் ஆச்சரியமான கிருபைகளும் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த இடத்துல தோற்று போனார்களோ அதே இடத்துல ஜெயத்தின் பிள்ளைகளாய், வெற்றியின் பிள்ளைகளாய், மேன்மையின் பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளை நிறுத்துங்க. தோற்றுப்போன அதே இடத்துல கனப்படுத்தும். தோற்றுப்போன அதே இடத்துல மேன்மைப்படுத்தும். தோற்றுப்போன அதே இடத்துல ஜெயத்தை தந்து உடைய பிள்ளைகளை வாழச் செய்யும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இதெல்லாம் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.